ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உங்கள் மிமிக்கரி கவியரசன். நம்மளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வேறு ட்ரெண்டுக்கு போயிடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம தங்கதுரண்ணா மதுரை முத்தான மாதிரி நானும் இறங்கிட்டேன் பழைய ஜோக்கில். நானும் கொஞ்சமே கொஞ்சம் ஜோக் சொல்லணுக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் ஜோக்கெலாம் வரும், அதெல்லாம் சொல்லி நம்ம யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ வீடியோ போட்டும் ஆதரவு இல்லை. அதாவது ஒரு ஜோக்கை நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். அந்த ஜோக்கை நானே உருவாக்கின ஸ்கிரிப்டை கஷ்டப்பட்டு ரெண்டு நாளாக உருவாக்கின ஒரு ஜோக்கு. அந்த ஜோக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஆ, ஜோக்குள்ளே போயிடலாம். ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கடைக்காரர் வந்து காசு கேட்டாங்களாம். இல்லைங்க, நான் ஃபோன்பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஃபோன்பேயில் அனுப்புகிறேன்னு சொல்லி சொன்னதுக்கு நம்பர் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவர் வந்து பேர் கேட்டாராம். பேர் கேட்டதுக்கு அந்த பொண்ணு நினச்சான் அனுப்புறியான்னு கேட்டுச்சான். அனுப்பதாமா கேட்குறேன், உங்கள் பேர் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு அதான் அனுப்புறியா அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு கேட்டுச்சான். அது கடைக்காரர் வந்து ஏமா அனுப்பதான் கேட்குறேன் சொல்லுவோம் பேரான்னு கேட்டதுக்கு யோ என் பேரே அனுப்புறியான்னுச்சான். அதாவது அந்த பொண்ணு பேர் வந்து அனுப்பிரியா. அதை தான் அவர் வந்து தப்பாக எடுத்துகிட்டு அனுப்பிரியா அனுப்பிரியான்னு கேட்டு அவர் இது பண்ணிட்டார். ஜோக்கு புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.